கெட்டப் சேஞ்ச் யூடியூப் நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் உங்கள் தமிழன் கேபி மைதீன். இந்த சேனலை வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படின்னு ரசிகர்களாலும், கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்களாலும் இன்றைக்கி ஆர்ப்பரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனித நேயமுள்ள ஒரு நடிகர் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு மனித நேயமுள்ள ஒரு நல்ல மனிதரை பற்றிய சில நினைவுகள். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடந்து வந்த பாதையை, ஒரு நடிகராக, ஒரு அரசியல்வாதியாக, இதுவரை அவர் தமிழகத்திற்கு ஆற்றிய பணிகள், ஒரு நடிகராக இந்த தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு ரசிகர் மன்ற மூலியமாக செய்த உதவிகள், அவர் ஒரு திரைப்பட கலைஞராக வருவதற்கு எந்த அளவிற்கு போராட்டத்தை சந்தித்தார், எப்படியெல்லாம் முயற்சிகளை எடுத்துக்கொண்டார், அவருடைய முயற்சியில் வெற்றி எந்த அளவுக்கு கை கொடுத்தது, அவருடைய முயற்சிக்கு தோல்வி எந்த அளவு அவரை துரத்தி கொண்டிருந்தது என்பதை இந்த ஒரு எபிசோட், அதாவது இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இது நான் வந்து ஒரு மூணு பகுதியாக போடலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி போடுவதாக இருந்தால் மூணு பகுதி இல்லை, நிறைய பகுதிகள் போடலாம். ஆனால் எனக்கு தெரிந்தவரை என்னுடைய நினைவில் உள்ளதை மட்டும் இங்கே அவருடைய தொண்டர்களோடும் அவருடைய ரசிகர்களோடும் பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப ஆவலோடு இருக்கின்றேன். அதாவது 2005 செப்டம்பர் 14 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை மதுரையில் ஆரம்பித்து, அதற்கு பிறகு 2006 2011 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, 2011 2016 வரை சட்டமன்ற உறுப்பினராகவும், சட்டமன்ற ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன தமிழகத்தில், மிக தொண்டர்களை அதிகப்படியாக கொண்ட கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றன, எல்லோரும் திமுகவினுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக வருவார் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்த காலத்தில், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தேர்தல் உடன்பாடு செய்து தேர்தலில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வெற்றியை எட்டி, யாரும் எதிர்பாராதவரும் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்றத்தில் அமர்ந்து, அந்த சட்டமன்ற காலம் அந்த 5 ஆண்டு எப்படி இருந்தது, மறைந்த தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு சட்டமன்றத்திலே நேருக்கு நேராக பல விவாதங்களை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எடுத்து வைத்தது, சட்டமன்றம் வந்து ஒரு கலவர நிலைக்கு தள்ளப்பட்டது. அந்த சட்டமன்ற கூட்டங்கள் பார்த்திங்கன்னா 2011-16 பார்த்திங்கன்னா, சட்டமன்றம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தார்கள். ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆணித்தரமாக எதை சொல்ல வந்தாரோ அதை சொன்னார்கள். எல்லாரும் வந்து அந்த மறைந்த தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முன்னாடி பேசுவதற்கே தயங்கி கொண்டிருந்த காலம், எதை சொன்னால் எந்த வழக்கில் நம்மை உள்ளே தள்ளி விடுவார்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கேட்கக்கூடிய கேள்வியை கூட கேட்க தயங்கின காலத்தில் பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆணித்தரமாக சட்டமன்றத்தில் பதில் சொன்னார்கள், மக்கள் மன்றத்திலும் பதில் சொன்னார்கள். அப்படிப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடந்து வந்த பாதையை இப்போது பார்ப்போம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மதுரை மாவட்டத்தை சார்ந்தவர். இவருடைய குடும்ப பாரம்பரிய ஒரு காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தது. இவருடைய தந்தையார் பார்த்திங்கன்னா காங்கிரஸில் தன்னை இணைத்து கொண்டு அந்த பகுதி மக்களுக்கு பல்வேறு களப்பணிகளை, பல்வேறு உதவிகளை செய்து வந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இயற்பெயர் விஜயராஜ். இந்த விஜயராஜ் அப்படிங்கக்கூடிய கேப்டன் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, படிக்க வைக்கிறார் அவங்க அப்பா அழகர்சாமி அவர்கள். இவங்களுக்கு கேப்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு மேலே பெரிய ஒரு ஈடுபாடு இல்லை, இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. கேப்டன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்களோடு சேர்றது, அங்கே லோக்கலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்தால் அதை முன்னாடியே போய் நின்று அதை தீர்த்து வைக்கிறது. அதாவது அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு என்னால் தான் இதை தீர்க்க முடியும், இதை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பசங்க செட்டப் இருப்பாங்கள்ல சில இடங்களில் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் முன்னாடி போய் நிற்கிறது, அந்த பிரச்சனையை பேசுறது, அந்த பிரச்சனையை தீர்க்கிறது. கேப்டன் வந்து என்ன பண்ணுவார், அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு வீட்டுக்கே வந்திருக்க மாட்டார். அதுக்குள்ளார அந்த சம்மந்தப்பட்டவங்க வந்து அழகர்சாமி அவர்களை வந்து, உங்கள் பையன் இப்படி பண்ணிவிட்டார், உங்கள் பையனுக்கு இது தேவையா அப்படிங்கிற மாதிரி நிறைய குறைபடுறது. இது அழகர்சாமி அவர்களுக்கு மனதை ரொம்பவே பாதிச்சுக்கிட்டு இருந்தது. இப்படியே வரும்போது 10வது கேப்டன் படிக்கும்போது படிப்புமே தடைபடுது.
சரி, இதுக்கு மேலே இவனை படிக்க வச்சோம்னு சொன்னால் ரொம்ப பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற மாதிரி அழகர்சாமி அவர்கள் முடிவெடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதே நேரத்தில் இவனை இப்படி விட்டுறவும் கூடாது அப்படின்னு அவங்களுக்கு சொந்தமான அந்த ரைஸ் மில்லை நீ நிர்வாகத்தை பார்த்துக்கப்பா, நீ படிக்க வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, ரைஸ் மில்லையும் என்ன நடக்குதுன்னா, அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அந்த தொழிலாளி ஏதாவது ஒரு பிரச்சனையை சொன்னோம்னா அதை உடனடியாக அவங்க அப்பா கிட்ட சொல்லி ஏன் இவங்க இப்படி கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு அதை செய்ய வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை, அந்த சிந்தனைங்கிறது கேப்டன் அவங்களுக்கு பிறப்பிலே இருக்குது. ஸோ இப்படி பல விஷயங்கள் அங்கேயும் கேப்டனோட அப்பா அழகர்சாமி அவங்களுக்கு என்னடா இவன் இன்னும் சரிப்பட்டு வர மாட்டானா, எப்போ பார்த்தாலும் வெளியில் தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி படிப்பு நிறுத்தி ரைஸ் மில்லை கொண்டாந்து சேர்த்தா இங்கேயும் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு மனசில் ரொம்ப வேதனை. ஆனால் தன்னுடைய தந்தையை ரொம்ப மதிக்கக்கூடியவர், தன்னுடைய தந்தையை ரொம்ப நேசிக்கக்கூடியவர் கேப்டன். ஸோ இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பர்கள்லாம் சேர்ந்து அடிக்கடி சினிமாவுக்கு போகிறது, போயிட்டு வந்து கேப்டன் வீட்டில் என்ன பண்ணுறதுன்னா அதே மாதிரி பவுடர் அடிச்சுட்டு போ. கேப்டன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆரோடய தீவிரமான ரசிகர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சிவாஜி சாரோடைய தீவிர ரசிகர் அவர். எம்ஜிஆருக்கு நிகராக சிவாஜி அவர்களையும் தீவிரமாக நேசித்த நம்மளுடைய கேப்டன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, எந்த படம் பார்த்தாலும் அதாவது விரும்பி பார்க்குறது எம்ஜிஆர் படம், சிவாஜி சார் படம், சரிங்களா. வீட்டுக்கு வந்து அதை அப்படியே நடித்து பார்க்குறது, அதே மாதிரி பேசி பார்க்குறது, இப்படியே அவங்களுக்கு உள்ளார தன்னை அறியாமல் ஒரு நடிகன் உருவாகி கொண்டே இருக்கிறான். பத்தாவதுக்கு அவங்களுடைய நண்பர்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறதுன்னா, நீ அதை பண்ணு இதை பண்ணு அப்படிங்கும்போது, அவரை சேர்ந்த இன்னொரு நண்பர் வந்து ஆல்ரெடி சென்னைக்கு வந்துடுறாரு, ஒரு திரைப்படத்தில் கமிட்மெண்ட் ஆகிடுறாரு, அவர் நடிக்கிறதுக்கான முயற்சியில் இருக்காரு. இதையும் கேப்டனுக்கு தெரிய வருது. சரி, நம்மளும் சென்னைக்கு எப்படியாவது கிளம்பிடுவோம், சென்னைக்கு போய் நம்ம ஏதாவது நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வர்றாங்க. சென்னைக்கு வந்து ஏறாத ஸ்டுடியோ கிடையாது, அதாவது எந்த ஸ்டுடியோவுக்கு போனாலும் பல ஸ்டுடியோக்குள்ளே கேப்டனை உள்ளே விடலை. அதை மீறி உள்ளே போனால் என்னையா நீ கட்டங்கரேன்னு இருக்கிற, நீ என்ன நடிக்கிறேன்னு ஆசைப்பட்ற, போயா போயா அப்படிங்கிற அந்த உதாசனப்படுத்தினது அப்படின்ற அவமானம். இது கேப்டனே நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க நடந்து போகிறது. உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் நடந்து போய் ஒவ்வொரு கம்பெனியாக ஒவ்வொரு ஆஃபீஸாக ஒவ்வொரு ஸ்டுடியோவாக ஏறி இறங்குறது, கடைசியில் பார்த்திங்கன்னா அவமானமும் புறக்கணிக்கிறது மட்டுமே அங்கே மிஞ்சினது. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அப்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் எம்ஏ காஜா இனிக்கும் இளமை அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறதுக்காக இருக்கிறாரு. எம்ஏ காஜாவுக்கு வந்து ஒரு நண்பர் சொல்கிறாரு, இது மாதிரி ஒரு பையன் இருக்கான், அதில் வந்து நீ ஒரு சின்ன கேரக்டர் தானே சொல்கிற, வில்லன் மாதிரி தானே சொல்கிறேன், அந்த பையன் அதுக்கு பொருத்தமாக இருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆள் நீ எதிர்பார்த்த மாதிரி, அதாவது அந்த கதையின்படி கட்டங்கரே இருந்தாலும் அழகாக இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு விஷயம் வேறு. இன்னொன்று, கருப்பாக இருக்கிறவங்கள வந்து நம்ம தமிழ் திரையுலகம் ஏற்றுக்கிறோமா அப்படிங்கிறது ஒன்று. ஏன்னா இந்த மக்கள் என்ன பார்த்துட்டு வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழகான எம்ஜிஆர், அழகான சிவாஜி சார், அழகான கமல்ஹாசன், ஜெய்சங்கர், இப்படி அழகானவர்களையே பார்த்துக்கிட்டே வரும்போது திடீர்னு ஒரு கருப்பாக ஒரு மனுஷனை கொண்டு போய் நம்ம உள்ளே விட்டுட்டோம்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்குவாங்களா? ஏன்னா சினிமாங்கிறதே என்னென்னா மக்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் எல்லா படமுமே தயாரிக்கப்படுது, கதையுமே அப்படி தான் எழுதப்படுது. இது மக்கள் ஏற்றுக்குறவங்க அப்படிங்கிற முறையெல்லாம். ஸோ இப்போது ஒரு நண்பர் சொன்னது வச்சு எம்ஏ காஜா சரி அந்த பையனை வர சொல்லு பார்ப்போம் அப்படிங்கும்போது பார்க்குறாரு. ஆனால் பெருசாக திருப்தி ஏற்படலை. ஸோ பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவருடைய கண்ணை பார்க்குறாரு. அப்போ இவருக்கு அதில் ஒரு விஷயம் தெரியுது. அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு நண்பர்கிட்ட சொல்கிறார், இவர் வந்து ஆள் எப்படி இருக்காருங்கிறத விட இவரோட கண்ணில் ஏதோ ஒரு பவர் இருக்குது, ஸோ அதுக்காகவே நம்ம இவரை போடலாம், அந்த கேரக்டருக்கு இவர் ஒத்து வருவார்னு நினைக்கிறேன்னா. ஏன்னா கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு அந்த ஒரு ரெட்டிஷாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இவருக்குள்ளார அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணை மட்டுமே பேசுகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட் பண்ணுறாங்க. அது ஒரு சின்ன கேரக்டர் தான். இதுக்கு இன்னொரு நம்பிக்கையும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரை வந்து கற்பாக இருந்தாலும் ஏற்றுக்கிறலாம், கற்பாக இருந்தாலும் போடலாம் அப்படிங்கிறதுக்கு வரக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பைரவி அப்படின்ற ஒரு படத்தில் நடித்து அந்த படம் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டும் வருது. அப்போ கருப்பாக இருக்கிறவங்கள மக்கள் ஏற்றுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அங்கே டைரக்டர் எம்ஏ காஜாவுக்கு வருது. ஸோ இப்போது நடிக்க வைக்கிறாங்க. இனிக்கும் இளமையில் அவர் நடிக்கிறார். இந்த இனிக்கும் இளமை பார்த்திங்கன்னா 1979 வருது. வந்தோடனே பார்த்திங்கன்னா படம் எதிர்பார்த்த மாதிரி படம் பெருசாக போகலை. ரெண்டாவது வந்து அவர் ஒரு சின்ன கேரக்டர் தானே பண்ணார், அதனால் அது ஒரு 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 முக்கியத்துவமாக இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் டைரக்டர் ஆர் செல்வராஜ், இந்த ஆர் செல்வராஜ் யாருன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். முதல் மரியாதை கதை எழுதினவர், பகவதிபுரம் ரயில்வே கட்டு எழுதினவர், ராசையானுடைய கதை எழுதினவர், இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஒரு அற்புதமான கதையினுடைய படைப்பாளியாக இருப்பார் அந்த ஆர் செல்வராஜ் சார். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அகல் விளக்கு அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு, கதை எழுதி. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி போகலை. இத்தனைக்கும் முதல்ல இளையராஜா சார் மியூசிக், அதில் வந்து பாடல்கள் இன்றைக்கும் கேட்குற மாதிரி இருக்கும், பட் அந்த படமும் பெருசாக போகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெய் சந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் என்ன பண்ணுறாருன்னா, நீரோட்டம்னு ஒரு படம் விஜயகாந்த் அவர்களுக்கு
ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அந்த வாய்ப்பு எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, கேப்டனோட நண்பர் ஒருத்தர் வந்து முன்னாடி சென்னைக்கு நடிக்க வந்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நடிகர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த நீரோட்டம்ங்கிற படத்தில் ஹீரோவாக அவர் தான் கமிட்மெண்ட் ஆகிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா, அதில் இன்னொரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு அந்த டைரக்டர் சொல்லும்போது, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் சார், அவரை வேணால் நான் கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படிங்கும்போது, அந்த டைரக்டர் வேண்டாம் வரப்பா, சரி வர சொல்லுப்பா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவர் வந்த உடனே இந்த எம்ஏ ராஜா எப்படி கண்ணில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணார் இல்லையா, அதேமாதிரி இந்த டைரக்டர் ஜெய்சந்திரன் என்ன ஃபீல் பண்ணுறாருனா, இந்த மண்ணுக்கு ஒத்து போகிற மாதிரி ஒரு கலராக தான் இருக்குது, அது சும்மா கலராக இருக்கிறவங்க தான் நடிக்க முடியும், கலராக இருக்கிறவங்க தான் மக்கள் விரும்புவாங்க அப்படிங்கிறது இல்லை, யதார்த்தங்கிறது என்ன, நம்ம என்ன கலர், ஸோ அந்த மாதிரி இவர்கிட்ட இருக்குப்பா, அதனால் இதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த நீரோட்டம் படத்தில் செகண்ட் ஹீரோவாக கேப்டன் நடிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமந்தி அப்படின்ற ஒரு படம், அந்த டைரக்டர் கே எஸ் மாதங்கன், அதாவது சாமந்தி இப்போ அந்த படத்துக்கு பேர், அதுவும் அதாவது இந்த அகல்விளக்கு நீரோட்டம் சாமந்தி பூ மூணுமே சரியாக போகலைங்க. முதல் படம் இனிக்கும் இளமை அது வந்து சரியாக போகலை, அடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீரோட்டமாக இருக்கட்டும் அகல்விளக்காக இருக்கட்டும் சாமந்தி பூவாக இருக்கட்டும் மூணுமே போகலை. ஏற்கனவே கருப்பாக இருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த சினிமா உலகம் புறக்கணித்தது, இப்போ எப்படி சேர்த்துக்கிறோம், ஸோ போராட்டம்ங்கிறது அதிகமாகிப்போச்சு. இப்போ கேப்டனுக்கு மறுபடியும் ஏறாத இடம் கிடையாது, இறங்காத இடம் கிடையாது, இப்படி எல்லாம் போய்கிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட நான் நினைவூட்ட விரும்புகிறேன். இந்த எம்ஏ காஜா தான் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார். எப்படி இவர் பேர் வைக்கிறாருன்னா, நான் முதலே சொன்னேன் இந்த பைரவி படத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து நடித்து ஹீரோவை நடித்து அந்த படம் நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது, ஒரு கருப்பாக இருக்கக்கூடிய ஆளை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வரும்போது, அப்போது இந்த விஜயகாந்தும் ஏதோ ஒன்று வந்தால் வரலாம் பார்ப்போமே, அதாவது ஹீரோங்கிற இடத்துல யாருமே டிசைட் பண்ணல, கேப்டனை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக தான் டிசைட் பண்ணுறாங்க, மிஞ்சி போனால் ஒரு செகண்ட் ஹீரோவாக வரலாம் அந்த லெவலில் தான் திங்க் பண்ணுறாங்க, இருந்தாலும் பேர் நல்லா வச்சுருவோமே ரஜினிகாந்த், இந்த விஜய் ராஜையை வந்து என்ன பண்ணால் ராஜை தூக்கிட்டு விஜயகாந்த் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்ஏ ராஜா தான் விஜயகாந்த்னு வைக்கிறாரு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூணு படங்கள் எதிர்பார்த்த மாதிரி போகலை. இப்போ என்னென்னா எஸ்எஸ்சி சார் வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு, அதுக்கு ஒரு புதுமுகம் தேவை அப்படிங்கிற மாதிரி எஸ்எஸ்சி சார் ஃபீல் பண்ணுறாரு. இதை வந்து நம்மளுடைய கேப்டனுடைய நண்பர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ராஹிம் ராவத்தர் என்ன பண்ணுறாருன்னா, உடனே இந்த நீரோட்டம் டைரக்டர்கிட்ட வர்றாரு, வந்து என்ன பண்ணுறாருனா, அந்த மாதிரி நாங்கள் போய் எஸ்ஐசி சாரை பார்த்தோம், அதாவது எஸ்ஐ சந்திரசேகரன் அவர்களை போய் பார்த்தோம், அவர் வந்து விஜயோட ஃபுட்டேஜ் நடித்தது நீங்கள் அந்த மாதிரி நீரோட்டம்னு ஒரு படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி சொன்னோம், ஸோ அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபிலிம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார், அதனால் வந்து நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் ஜெய்சந்தர் அவங்கக்கிட்ட கேட்கும்போது, இந்த ஜெய்சந்தர் என்ன பண்ணுறாருன்னா, சினிமாவினுடைய போராட்டம் அவருக்கு தெரியும் இல்லையா, சரி ஏதோ கேட்குறாங்க இதன் மூலியமாக ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு வரட்டுமே, நம்ம படத்தில் செகண்ட் ஹீரோ தானே நடிக்கிறாரு, ஒரு ஹீரோ லெவலில் கிடைச்சா நமக்கும் ஒரு பெருமை தானே அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுறாருனா, உடனடியே அந்த எடிட்டருக்கு ஃபோன் பண்ணி ஒரு சாங்கு ஒரு ஃபைட்டு சில சீன்ஸு, ஏன்னா அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த நீரோட்டம் படம் வேணால் பெருசாக போகலை ஆனால் சாங்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனுடைய ஹீரோயின் பார்த்திங்கன்னா பத்மபிரியா நடிச்சிருப்பாங்க, அந்த பத்மபிரியா பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி சார் கூடலாம் நடிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோயின் அன்னைக்கு நிலைமைக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், அந்த சாங்கு ஃபைட்டு சில சீன்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, இவர் கட் பண்ணி எடுத்துகிட்டு எஸ்ஐசி சார்கிட்ட போகிறாங்க, அவங்க ஒரு தேட்டரில் போட்டு பார்க்குறாங்க, எஸ்ஐ சந்திரசேகரம் சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, பரவாயில்லையா நான் எதிர்பார்த்ததை விட நல்லதாக அவர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டம் ஒரு இருட்டரை அப்படிங்கிற ஒரு படம் கமிட்மெண்ட் வருது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தூரத்து இடிமுழக்கம் டைரக்டர் கே எஸ் விஜயன் மூலியமாக வருது, அதுவும் எதிர்பார்த்ததை விட படம் நல்லாவே வந்துருச்சு. ஸோ இந்த தூரத்து இடிமுழக்கத்தில் என்ன பண்ணியிருப்பார்னா, கேப்டன் வந்து ஒரு மீனவ கிராமத்து மீனவனா இளைஞனாக நடிச்சிருப்பார். ஸோ மக்கள் என்ன பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அன்றைக்கி பார்த்திங்கன்னா பத்திரிகைகள்லாம் ரொம்ப பாராட்டி எழுதிச்சு, ஒரு கிராமத்து இளைஞன் மாதிரியே ஒரு நடிகர் வந்திருக்கார் விஜயகாந்த்னு சொல்லிட்டு, நம்ம கிராமத்துலலாம் அப்படி தானே இருக்கிறாங்க கருப்பா, யாரும் அப்படிலாம் வெள்ளையா இல்லையே, இங்கே தான் சினிமாவுடைய ட்ரெண்டு மாற ஆரம்பித்தது இந்த 1979 அப்புறம்னு சொல்லலாம். ஸோ கிராமத்து இளைஞன் மாதிரியே இருக்கிறாய்யா, நம்ம ஊர் பக்கம்லாம் இருப்பார்ல கருப்பா ஆள் அந்த மாதிரியே இருக்காரியா ஒரு பையன் விஜயகாந்த் தான் ரொம்ப நல்லா நடிக்கிறாரியா அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பாக எல்லாருக்கும் போய் சேருது இந்த தூரத்து இடிமுழக்கம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தூரத்து இடிமுழக்கம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, எஸ் ஏ சந்திரசேகர் சார் என்ன டிசைட் பண்ணுறாருன்னா, ஓகே நம்மளும் சக்ஸஸ் ஆகிடும், அந்த பையன் ஏதோ வந்துடும் அவளுக்கு உடனடியாக படத்தை ஆரம்பிச்சிடணும்னு சொல்லிட்டு சட்டம் ஒரு இருட்டரை அப்படின்னு ஒரு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த படம் கேப்டன் ஹிஸ்ட்ரியில் பார்க்கக்கூடிய லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த படம் என்றைக்குமே மிஸ் ஆகாது. எஸ்ஏ சந்திரசேகரன் சார் டைரக்ஷன் பண்ண படத்தில் இந்த படத்தை தவிர்த்துட்டு எந்த படத்தையும் பார்க்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அந்த சட்டம் ஒரு இருட்டரை நல்ல ரீச் ஆகுது. எப்படி ரீச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சட்டம் ஒரு இருட்டரை ரிலீஸ் ஆகி படம் சக்ஸஸ் அப்படின்னு சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை தெலுங்கில் அப்படியே பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி நடிக்கிறார்,
இதே படத்தை இந்தியில ரஜினி நடிக்கிறார். அதாவது நல்லா பாருங்க, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கேப்டன் உண்மையிலே வந்து இறைவன் எல்லாருக்கும் அப்படி ஒரு விஷயத்தை கொடுக்கறது இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயத்தை கேப்டனுக்கு நிறையவே இறைவன் கொடுத்துருக்கிறாரு. எந்த சினிமா புறக்கணித்ததோ, யாரெல்லாம் அதாவது உதாரணத்துக்கு விஜயகாந்த்னு பேரை வைக்கக்கூடாதுலாம் எதிர்ப்பு இருந்தது, அதனே ரஜினிகாந்த்னு இருக்கும்போது விஜயகாந்த் என்னையா ஒரு பேர் அவருக்கு எதிராக கொண்டாந்து நீங்கள் இறக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் பல இடத்துல இருந்து வந்தது. அது பேரை சொல்ல விரும்பலை நாகரிகங்கிறது. ஸோ அவ்வளோ எதிர்ப்பு இருக்கும்போது இந்த ஒரு படம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே டோட்டல் அப்படி அவ்வளோ அவருக்கு ஒரு சேஞ்ச் ஓவர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் கொடுக்குது. தமிழில் ஹிட்டு, தெலுங்கில் சிரஞ்சீவி நடிக்கிறாரு ஹிட்டு, இந்தியில் வந்து ரஜினி நடிக்கிறாரு படம் ஹிட்டு, மலையாளத்தில் வந்து கமல் சார் நடிக்கிறாரு. ஆனால் கமல் சார் வந்து இதில் வந்து நம்ம கேப்டன் பண்ண ஃபுல் ரோல் எடுக்கலை, அவர் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி அந்த கதையை கொஞ்சம் மாற்றுறாங்க அந்த இடத்துல மட்டும், மலையாளத்துக்கு மட்டும். ஸோ இந்த படம் ஒரு டாப் லெவலில் போகுது. யார் இவர் இந்த விஜயகாந்த் அப்படிங்கிறாரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த படம் மக்களுக்கான பிரச்சனையே பேசியிருக்கோம் ஆரம்ப கட்டத்திலேயே. வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பிரச்சனையை பேசின ஒரு நடிகர் எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கேப்டன் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாதுங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமே சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. இன்றைக்கி கூட நம்ம பார்க்குறோம், ஆடியோ ரிலீஸில் ஒன்று பேசுகிறாங்க, வீட்டுக்கு வந்தோம்னா ஐயோ நான் அப்படி பேசலையே மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு காலில் விழுகிறாங்க. அது எத்தனையோ பேர் நம்ம இப்போ சமீபத்தில் பார்த்துருக்கோம், வீரவேசமாக ரசிகர்கள் முன்னாடி பேசுகிறாங்க, அப்படியே ஆவேசமாக ரசிகர்களை அப்படியே உஸ்பேத்துற மாதிரி. நாங்கள்லாம் யாருக்கும் பயப்பட மாட்டோம், யாரை எங்கே உட்கார வைக்கணுமோ அங்கே நீங்கள் உட்கார வைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யாரை சொல்கிறேங்கிறது நல்லாவே தெரியும். நான் அப்படிலாம் பேசிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே பின்பக்கமாக போயிட்டு தலைவர்களை சந்திக்கிறது, நான் உங்களை பேசலைங்க, ஏதோ ஃப்ளோவில் பேசிட்டேங்க. அந்த வடிவேல் பேசின மாதிரி தான் ஃப்ளோ, வடிவேல் சார் கமல் இது வடிவேல் சார் காமெடியில் பேசுவார்ல அது ஃப்ளோவில் வந்துருச்சுன்னு அந்த மாதிரி தான். ஆனால் கேப்டன் அப்படி கிடையாது, முதல் படத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா சமூக பிரச்சனை தான். நீங்கள் அந்த இதை பார்த்திங்கன்னா தூரத்தி இடி முழக்கம் எடுத்துக்கிட்டேன் கூட அதுவுமே அந்த மீனவ பிரச்சனை தான் சொல்லியிருக்கோம். இப்படி ஒவ்வொரு படங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாதி மல்லி என்ன, அதுக்கப்புறம் அதாவது இதெல்லாம் வந்து 85 வந்தது தான். பட் ஜாதி மல்லியாக இருக்கட்டும், அலைவாசியாக இருக்கட்டும், ஆட்டோ ராஜாவாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மக்கள்கிட்ட இவரை கொண்டு போய் சேர்த்ததுன்னா எளிய மக்கள் ஏழை மக்களினுடைய பிரச்சனையே அவர் வெளியிருந்து மக்கள் சார்பாக திரையில் பேசினாருங்க. தரையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரச்சனையை திரையில் பேசின ஒரு நடிகர் எம்ஜிஆருக்கு அப்புறம் கேப்டன் மட்டும்தான். ஸோ அந்த ஆற்றல் இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா 1984 என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆர் சுந்தரராஜன் வந்து வைதேகி காத்திருந்தால்னு ஒரு படம் கொடுக்குறாரு. இந்த வைதேகி காத்திருந்தால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஏன் ஒவ்வொரு வீட்டுக்கும் விஜயகாந்த் என்ற ஒரு மனிதனை கொண்டு போய் சேர்த்துருது. அண்ணனாக, தம்பியாக, மகனாக, மாமாவாக, மச்சானாக, இப்படி பார்த்தா என் சொந்தக்கார மாதிரியே இருக்காருயா, என் தம்பி மாதிரியே இருக்காரு, என் அண்ணன் மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்டன் என்ன பண்ணுதுன்னா, அந்த வைதேகி காத்திருந்தால் ஒவ்வொரு வீட்லையும் கொண்டு போய் சேர்த்துருது. அதுக்கப்புறம் வந்த படம் அம்மன் கோயில் கிழக்காலே, நினைவே ஒரு சங்கீதம், கரிமேட்டு கருவாயன், இப்படி நிறைய படங்கள் சொல்லலாம். கேப்டனை வந்து ஒரு வேற ஒரு இடத்துல கொண்டு போய் மக்கள்கிட்ட நேரடியாக சேர்க்குது. ஆனால் அவர் பண்ண அத்தனை படங்களும் அரசியலை மிக தெளிவாக, கம்யூனிஸ்டும் பேசியிருக்கு. நீங்கள் அந்த எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படிங்கிற அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கம்யூனிஸ்ட் கொடி தான் இருக்கும் கையில், கதிரருவால் அந்த இருக்கும் கையில். ஸோ இப்படி அரசியலை மிக தெளிவாக ஆரம்ப காலத்திலேயே பேசியவர், அரசியலுக்கு பின்னாடி வந்ததில் எந்த ஆச்சரியமோ இல்லை எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. அதனால தான் அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக வந்து உட்கார்ந்தார், மக்கள் பிரச்சனை தெரிஞ்சவர் கேப்டன். ஸோ இப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த படங்கள் வரிசை, இந்த அம்மன் கோயில் கலக்கலை சொன்னாங்களே, இந்த இது வரும்போது பார்த்தீங்கன்னா ரஜினி, கமல், விஜயகாந்த் அப்படிங்கிற லிஸ்ட்டில் அந்த பட்டியலில் வந்து இடம் பெறாருங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. ஸோ இந்த பட்டியலில் வந்து இடம் பிடித்த உடனே தமிழ் திரையு உலகம், இன்னும் இவர் யார், அதுக்கப்புறம் ஊமை விழிகள், ஊமை விழிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிஎஸ்பி தீனதயாளன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து எல்லாராலையும் ஆபவனன் சார் வந்து அந்த படத்தை பண்ணியிருக்கார். ரொம்ப ரொம்ப ஆவலாக கேப்டனுடைய ரசிகர்கள் ரசித்த படம். சத்திரியன், சின்ன கவுண்டர், இப்படி நிறைய படங்களை சொல்லி கேப்டனுடைய கேரியரை ஒன்று ஒன்றா, அதாவது ஒவ்வொரு முதல்ல வீட்டில் எப்படி இடம் பிடிச்சாரோ, முதல்ல கிராமத்தில் இடம் பிடிச்சார், அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்லேயும் இடம் பிடிச்சார், அதுக்கப்புறம் அவருடைய ரசிகர்களுடைய இதயத்தில் இடம் பிடிச்சிட்டார். ஸோ சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டார். அந்த சிம்மாசனம் போட்ட மனிதர் அரசியலுக்கு எப்படி வர்றாரு, அரசியலில் என்னென்னலாம் சாதிச்சார் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நான் உங்கள் தமிழன் கேபி மைதீன்.